எல்லா வகையான சாதத்துக்கும் சும்மா அடி தூளா இருக்கும் இந்த வெண்டைக்காய் ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீள் வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 3 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் ட்ரையா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட் பட்டும் படாம கோட் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து செய்யக்கூடாது, ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு தண்ணி, தண்ணி வந்து தெளிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக தெளிச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும், பட்டும் படாம. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே மசாலா சேர்ந்து தனியாக இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டாக ஜென்டிலான மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் மசாலா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காயை நல்லா உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி, 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.